மார்னிங் எவ்ரிவன். மிஸ்டர் குமாரசாமி 27 இயர்ஸ் ஓல்டு. இவர் வந்து கலை கொல்லி மருந்து குடிச்சிருக்காரு. 29th June வந்து குடிச்சிருக்காரு. இவர் அட்டெண்டர்ஸ் வந்து அந்த நைட் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஜிப்மர் பாண்டிச்சேரி போயிருக்காங்க 30th June ஒரு 2 மணி போல். தென் நம்மக்கிட்ட வந்து ஒரு 4th July காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த தம்பி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சேர்த்துறப்பே ரொம்ப ஆக்சிஜனோட லெவல்லாம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ 88% இருந்தது. இட் வாஸ் ஆன் வென்டிலேட்டர். அங்கேயே வந்து ஜிப்மரில் 6 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹெர்பிசைடல் பாய்சனிங் கலைக்கொல்லி மருந்து குடித்ததுனால 6 டேஸ் அங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கேயே வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க. சுயநினைவு இல்லாமல் இருந்து அவங்களும் வந்து பயந்துட்டு வந்து அவங்க அப்பா அம்மா தம்பி எல்லாம் வந்து ரொம்ப பதறி போய் சென்னையில் யாரோ ஒருத்தர் சொல்லி இந்த மாதிரி டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணகிரியில் இருக்குது, அங்கே போனீங்கன்னா எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லி இங்கே வந்தான். ஸோ காலையிலே வர்றப்ப விடிய காலையில் 4:30 வந்தப்பே ஒரு மாதிரி சுயநினைவு இல்லாமல் தான் இருந்தான். நான் வந்து பார்க்குறப்ப அன்றைக்கி வந்து ஐசியில் வந்து 21 கேஸ் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் ஜிப்மர்லேருந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறானே, இவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றி கொடுத்தா நம்மளுக்கு ஒரு பேராகுமே அப்படின்ற ஒரே இதில் வந்து சரி கலைக்கொல்லி மருந்து. ஆக்சிஜன் லெவல் 88% தான் இருக்குது. யூரினும் வந்து கொஞ்சம் கிட்னி ஃபெயிலியரும் இருந்தது. ஸோ யூரின்லேயும் கொஞ்சம் ரத்தம் கலந்து வந்ததுனால இமீடியட்டாக வி டேக்கன் இன் ஃபார் ஹீமோபெர்ஃபியூஷன் அண்ட் டயாலிசிஸ். ரெண்டும் ஒரே டைமில் பண்ணோம். இந்த ஹீமோபெர்ஃபியூஷன் ஆனப்பட்டது HLA-230 அப்படின்ற ரெசின் காட்ரிட்ஜ். ஸோ இந்த ரெசின் காட்ரிட்ஜில் வந்து இந்த ரத்தம் வந்து இவனுடைய ரத்தம் வந்து அந்த காட்ரிட்ஜுக்கு போய் அந்த பாய்சன் அனுப்பப்பட்டது இந்த காட்ரிட்ஜில் போய் எல்லாம் ஒட்டிக்கும். ஸோ அதுலேருந்து ரத்தம் சுத்தம் பண்ணி திருப்பியும் இவனோட ரத்தம் இவனுக்கு உடம்புக்கே செலுத்துறது. அது இல்லாமல் இந்த டயாலிசிஸ் மூலயமாகவும் இந்த டயாலிசர் எஃபைட் இது மூலயமாகவும் ரத்தத்தை சுத்தம் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் இவன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிந்தான். அந்த ஃபஸ்ட்டு நாள் ஹீமோபெர்ஃபியூஷன் பண்ணோம். ஸோ பண்ணுறதுக்கு இவங்களும் ரொம்ப தயங்கினாங்க. பட் இருந்தாலும் சரி என்ன ஆனாலும் பார்த்துடலாம் சார், ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி பார்த்துருவோம் சார், எப்படியாவது இவனை காப்பாற்றி கொடுங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா எல்லாம் கேட்டதுனால உடனே நாங்கள் வந்து இந்த ப்ரொசீஜர் பண்ணோம். மறாவது நாள் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தது, அமைதியானோம். மறாவது நாள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஓரளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கண்ணை துறக்க ஆரம்பிச்சிட்டான், நான் கண்ணிட்டுறான்றான், கையை தூக்குறான், எல்லாம் கையை தூக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ உடனே எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருந்துச்சு. நான் லங்ஸும் வேறு ரொம்ப பேடாக இருந்தது. ஸோ அதுக்கு வி ஹேட் டு கோ ஃபார் ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ அதெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த லங் செக்ரேஷன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சேச்சுரேஷன் பிக் அப் டு 100%. ஹார்ட் ரேட் எல்லாமே 140 இருந்து அப்படியே நல்லா 100 கீழே குறைஞ்சி யூரின் அவுட் புட்டும் நல்லா வர ஆரம்பிச்சது. ஸோ வித்தின் கப்பல் ஒரு 7 டேஸில் ஈ ஷோட ட்ரமேட்டிக் ரெஸ்பான்ஸ். ஸோ 7வது நாள் நாங்கள் வந்து வார்டுக்கு மாற்றிட்டோம். வந்த உடனே வந்து நான் வந்து ட்ரக்காஸ்டமியும் பண்ணிட்டேன், ஏன்னா லங்ஸ் பேடாக இருந்ததுனால. ஸோ நேற்று தான் வந்து அந்த ட்ரக்காஸ்டமி க்ளோஷரும் பண்ணிட்டோம். ஸோ யூஸ்வலாக இந்த சின்ன ஹாஸ்பிட்டலேருந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா சிஎம்சிக்கு போவாங்க, சென்ட் ஜான்ஸுக்கு போவாங்க, இல்லை ஜிப்மருக்கு போவாங்க. ஆனால் ஜிப்மர்லேருந்து டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டிக்கு வந்து நாங்கள் வந்து இந்த கேஸை காப்பாற்றி கொடுத்ததில் இதில் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸும் கண்டிப்பாக இவங்க பழிக்க மாட்டான் முடியாதோ அப்படின்ற ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் தான் வந்து சேர்த்தனாங்க. எனக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் தோணுச்சு. But luckily, this hemoperfusion and dialysis helped him a lot. So we thank a lot. Thank you. We are the Kumarasamy. Anju peru kaasi prachinala drinks la vandu kalaikolli marundu kalandu kudraanga. Naan udiyama undur petla local hospital la kaamichom. Angu refer panni JIPMER hospital la kuttu ponom. Angu vandu enna poison saatanga ketaanga. Engalukku therla saan sonna adhu appuram andha poison night nadathukku kandupidikkamala pagalla vandu andha poison bottle eduthu poi JIPMER la kaamichom. அந்த மருந்து தான் காப்பாற்றலாம் சொன்னாங்க. அந்த மருந்து எடுத்து காமிச்சவர்களுக்கு என்ன சொல்றாங்க, எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வாரம் வரைக்கும் பெட்டில் வச்சிருந்தாங்க, சூழ்நிலவே இல்லாமல் இருந்தாங்க. என்ன ஆச்சு நாங்கள் போய் டாக்டர் கேட்டோம், சூழ்நிலவே இல்லாமல் எங்களால் முடியாது போகணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்ல பாட்டில் இருந்தால் காப்பாற்றலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கேட்டதுக்கு அப்புறம் சூழ்நிலவே எங்களால் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் சித்தி சொன்னாங்க, கிருஷ்ணகிரி டிசிஆர் ஹாஸ்பிட்டலில் இருக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு, அங்கே போனால் அவனை காப்பாற்றலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் விசாரிச்சுட்டு அந்த பாட்டில் எங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணோம் டிசிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு. வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் விசாரித்தோம், இது மாதிரி ஜிக்மாரில் முடியாமல் சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே வரலாமான்னு கேட்டதுக்கு நீங்கள் வாங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1990 நாங்கள் டிசார்ஜ் ஜிக்மாரில் 9:00 டிசார்ஜ் பண்ணி இங்கே விடாக்கல 5:00 எங்கள் கிருஷ்ணகிரியில் வந்து டிசிஆர் ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம். இது மாதிரிலாம் இருக்குப்பான்னு சொல்லிட்டு பெட்டில் சேர்த்து சொன்னாங்க. சேர்த்த உடனே நாங்கள் காப்பாற்றலாம், பயப்படாதப்பான்னு சொன்னாங்க. தேங்க்ஸ்.